இப்போ ஒரு ப்ராப்ளம்னு வருதுன்னா எவ்வளவு பேர் ஓடி ஒளியிறார்கள் தெரியுமா ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே பல பேருக்கு கிடையாது ஒவ்வொரு ப்ராப்ளமுமே இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் நீங்க அவாய்ட் பண்ணி அதுக்கு தீர்வு காண முடியுமா இதுக்கு என்ன சொல்றோம் சைக்காலஜில நம்ம வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் தப்பித்து ஓடவே விரும்புகிறோம் நம்முடைய மனோபாவம் நூத்துக்கு நூறு அப்படியே பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் என்ன விரும்புகிறோம்னா தப்பிச்சு ஓடுவதற்காகவே நாம விரும்புகிறோம் எப்படி ஒன்று ரொம்ப அச்சப்படுகிறோம் பயப்படுகிறோம் அல்லது ஓட்டம் எடுக்கிறோம் அந்த இடத்தை விட்டு எப்படி தப்பிச்சு போகலாம் இந்த குணம் எப்படி வந்தது நாம் காடுகளில் வாழ்ந்த காலத்தில் விலங்குகளை பார்க்கிற போது ரெண்டே ரெண்டு தான் நமக்கு ஆப்ஷன் இருந்தது என்ன ஒன்னு ஒன்னு சண்டை போடணும் அந்த விலங்கோட சண்டை போட்டா உயிரோடு இருக்கலாம் ஒன்னு இல்ல அப்படின்னா அந்த இடத்த விட்டு எப்படி பறந்து போலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் இதை ரெண்டை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது அதுல நைன்டி நைன் பெர்சென்ட் எதுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தைரியம் வேணும் உடல் பலம் வேணும் நூத்துக்கணக்கான விஷயம் வேணும் ஆனா தப்பிச்சு ஓடதா இருந்தா ஒண்ணுமே வேணாம் பயம் மட்டும் இருந்தா இல்லையா அப்ப நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என்ன முடிவு பண்ணுகிறார்கள் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடுறது அப்படின்னு தான் பாக்குறாங்களே ஒழிய அதை எப்படி ஃபேஸ் பண்றது என்னுடைய அபிப்பிராயம் படிக்காத பாமர மக்கள் அடுத்தது என்ன என்பதை உடனடியாக தீர்மானிக்கிறார்கள் படிச்சவன் ஏகப்பட்ட ஆப்ஷன் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்படி பண்ணிட்டா அப்படி ஆயிடுமோ அப்படி பண்ணிட்டா இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ணிட்டா இப்படி ஆயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒன்று ஆயிடுது படிக்காதவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு என்ன தோன்றதோ அந்த காரியத்தை உடனே பண்ணிடுறாங்க இதை எப்படி சால்வ் பண்றது வாட் நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது என்ன இதுக்கு அடுத்தாப்புல என்ன நடக்கணும் என்ன பண்ணினா இதை நாம தீர்க்க முடியும் அது யோசிக்கணுமா இல்லையா